வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வந்து கிரகணம் அப்படிங்கறத நம்ம ஆன்மீகத்துல அந்த காலத்துல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அறிவியல்காரங்களும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை நம்பாம நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நிறைய நிரூபிச்சிருக்காங்க அது எப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க அந்த காலத்துல ஆன்மீகத்துல எப்படி கிரகணம்னா எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத உலக்கைய தாம்பாளத்துல வச்சு அந்த கிரகணத்துல உலக்கை எங்கேயாவது நிற்குமா, அவ்வளவு உயரத்துல இருக்க உலக்கை, 5 அடி உயரத்துல இருக்க உலக்கை அப்படியே நிக்குது, தாம்பாளத்துல நிக்குது. கிரகம் உடவும் கிரகம் விட்டு டிவியில கிரகம் விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, டப்புன்னு விழுகுது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. அதனால நம்ம வந்து அந்த காலத்துல அறிவியலத்தை நம்மளுக்கு ஆன்மீகமா சொல்லி நம்ம உடம்பு அந்த கிரகங்கள் அந்த வேரியேஷன்லாம் நம்மளுக்கு ரொம்ப பாதிக்காத அளவுக்கு அவங்க நம்மளை பாதுகாத்துருக்காங்க. அதனால நம்ம கிண்டலோ நக்கலோ அடிக்காம அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டில் தான் இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேற எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க அவ்வளவு அறிவாளிங்க. அவங்க சொன்னபடி நம்ம நடந்து நம்ம ஆன்மீகத்தையும் நம்ம உடம்பையும் நம்ம காப்பாற்றணும், நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்றணும். நக்கல் அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றணும், பாரம்பரியத்தையும் காப்பாற்றணும். காப்பாற்றி அடுத்து நம்ம வர்ற தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஆன்மீகப்படியே நடந்தால் நம்ம நாடு இன்னும் நல்லா செழிப்பாக இருக்கும். அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று. அந்த வர்ற அறிவியலை நம்ம தமிழர்கள் அந்த காலத்துலேயே ஆன்மீகப்படியாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எப்படியாப்பட்ட நம்ம அறிஞர்கள்லாம் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க. அதை நம்ம போட்டு நம்ம பாதுகாத்து நம்ம அந்த வழியாக நடக்கணும்ப்பா. இப்போ அந்த ஆன்மீகத்தில் எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறத நிறையா பேர் வீடியோவில் உலக்கையை தாம்பாளத்தில் வச்சு அது அந்த கிரகண நேரத்தில் அது நிற்கிறதும் இந்த கிரகணம் முடிகிறதும் டப்புன்னு விழுகிறதும் நிறைய வீடியோலாம் வலைதளத்தில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை நான் 2-3 காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்து நம்ம தமிழர்களோட பெருமையை நீங்கள் மனசார நம்மளும் தமிழர்னு நம்ம தலை நிமிர்ந்து நிற்போம். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.